என்னுடைய பேர் பி சுப்புராம். அண்ணாச்சி பேர் வந்து ஏஐடிஎன் சந்திரசேகரன். அண்ணாச்சி நானும் இந்த தேவஸ்தானத்தில் பத்ராலயம் தேவஸ்தானத்தில் செயலாளராக இருக்கோம். பாலாஜி அவர் வந்து இணைச் செயலாளராக இருக்கார். இவங்க எல்லாமே எங்கள் தேவஸ்தான கமிட்டி மெம்பர்கள். இது நம்ம தேனி மேலப்பட்ட இந்திரநாடக உறவுமுறை சாரமாக கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக பாரம்பரியமாக இந்த திருவிழாவை, நவராத்திரி திருவிழாவை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். 9 நாளும் அம்மனை வந்து 9 விதமாக அலங்காரம் பண்ணி துர்க்கையம்மன், பத்ரகாளியம்மன், மாரியம்மன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் வச்சுருக்கோம். நேற்று காமாட்சி அம்மன் அலங்காரம் நடந்துச்சு, இன்றைக்கி நடக்குது துர்க்கையம்மன் அலங்காரம். இந்த பொம்மைகள் எல்லாமே சிறப்பாக நடத்தி எங்களுக்கு உறவுமுறை சார்பாக நடத்தி கொடுக்குறாங்க. வர்றவங்க எல்லாருமே சாமி கூப்பிட்டு போகும்போது தினம் ஒரு பிரசாதம் நல்லபடியாக கொடுக்குறோம். இந்த கோயில் வந்து பாரம்பரியமான கோவில். கிட்டத்தட்ட 90 வருஷமான உள்ள கோயில். உள்ளே வந்து பத்ரகாளியம்மன், மாரியம்மன் அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க. அதுபோக கன்னிமூல கணபதி இருக்கார், முருகன் இருக்கார், கருப்பசாமி இருக்கார். இது இங்கே வந்து நவராத்திரி திருவிழா, பங்குனி மாதம் பங்குனி பொங்கல் திருவிழா சிறப்பாக நடக்கும். வைகாசி மாதம் வந்து 10 நாள் திருவிழா ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்கும். அம்மன் வீதி விழா தினம் ஊருக்கு வீதி விழா வரும். வந்து ஒரு நாள் சூரசம்காரம் நடக்கும், ஒரு நாள் கழுவேற்றம் நடக்கும். அந்த 10 நாள் திருவிழா ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த நவராத்திரியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதற்கு எங்களுக்கு உறுதுணையாக ஒரு மொத்தம் எத்தனை பொம்மைகள் வச்சுருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 800 பொம்மைக்கு மேலே வச்சுருக்கோம். எங்களுக்கு